ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீ தீஸ் டேஸ். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு இன்ட்ரோ உங்க எல்லாரையும் பார்த்து கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளாக் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லு, வாயை திறந்து சொல்லு. நான் போயிட்டு வரட்டா? ஆல் தி பெஸ்ட் சொல்லு சித்திக்கு. பயமா இருக்குமா? நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரிஞ்ச கடை. ஸோ இந்த கடைக்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து அந்த ஊசியோ எதோ வச்சு குத்துற காது தான் நான் வந்து குத்துனேன். பிகாஸ் வந்து கன்ஷூட்னா வந்து 15 days கழிச்சு தான் வந்து அந்த அவங்க கன்ஷூட் பண்ணுற கம்பல் வந்து 15 days கழிச்சு தான் வந்து போடணுமா. ஸோ அதனால் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே கோல்டுலேயே நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அண்ணா கிட்டே சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து பெனில் வந்து எனக்கு வந்து கரெக்டான இது வைக்கிறாங்க டாட்டு. அப்போ தான் வந்து குத்துறதுக்கு அந்த நான் கேட்டேன், இந்த வலிக்குமானா வலிக்குமானா கேட்டாரான். தானே வந்து கொஞ்சம் கூட வந்து திட்டாமல் வலிக்காதுமா வலிக்காதுமா கடைசி வரைக்கும் சொல்லி லாஸ்ட்டாக நல்லா குத்தி விட்டார். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். உண்மையை சொன்னால் ரைட்டு காது குத்தும் போது எனக்கு லைட்டாக அது குத்துற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் லெஃப்ட் சைடு குத்தும் போது பயங்கரமாக வளைச்சிருச்சு. பட் ஆனால் நான் சவுண்டு போடல, ஏன்னா வந்து ரோட் வேற அது. ஸோ அதனால் நான் சவுண்டு போடாமல் பார்த்துக்கிட்டேன். நான் வலிக்குதுன்னு சொன்னால் கூட அதனால் வலிக்காதே வலிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரெண்டு காதுமே சூப்பராக குத்திட்டாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டில். ஸோ அங்கேருந்து நான் வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் கூட ஓல்டு வாஷ்மேன் பேட்டில் இருக்கீங்கன்னா பாண்டியன் தேட்டர் தாண்டி வரும்போதே இந்த கடை இருக்கும், நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து இயர் வந்து பண்ணி ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. நம்ம வந்து சூப்பராக வந்து குத்திட்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் லைட்டாக வலிக்குது, லைட்டானால் வந்து ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் குத்தும் போது செம்மையாக வலிச்சுது. செம்மையானால் வந்து நம்மளுக்கு தெரியல நம்ம உடம்புல வந்து ஊசி குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் குத்தின பிறகு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால் அது சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.